பாரிய சவால்கள். இந்த மோசமான ஆட்சியாளர்களை நாங்கள் வீழ்த்தினோம் என்று மார்தட்டினோமோ அதே ஆட்சியாளர்கள் அதைவிட மோசமான ஒரு வடிவத்திலே அதைவிட கூடுதலான பலத்தோடு திரும்பவும் ஆட்சியேறி இருக்கிறார்கள். அதைவிட மோசமான வடிவத்திலே வந்திருக்கிறார்கள். நான் பிரச்சார மேடைகளிலே பல தடவைகளிலே சொன்னேன், அண்ணனுக்கும் தம்பிக்கும் வெகுவான வித்தியாசம் உண்டு. மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை ஒரே தேர்தலிலேயே பெற்றிருக்கிறார்கள். 2010 கூட யுத்த வெற்றியின் முதுகிலே வந்த தேர்தலிலே கூட மூன்றில் இரண்டு பெரும்பான்மை தேர்தலிலே கிடைக்கவில்லை. அதை பிறகு பணம் கொடுத்து வாங்கினார்கள். ஆனால் இப்பொழுது தேர்தலிலேயே மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றிருக்கிறார்கள். பெண்களுடைய பலம் வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான சூழலிலே அரசாங்கம் அடுத்ததாக என்ன செய்ய நினைக்கிறது என்பது எங்களுக்கு திட்ட தெளிவாக சொல்லப்படுகிறது. அவர்கள் ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அது எப்படியானதாக இருக்க வேண்டும் என்று பலர் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லுகிறார்கள். ஆனால் அதை செய்வதற்கு முன்பதாக 19 அரசியலமைப்பு திருத்தத்தை இல்லாமல் அளிக்க வேண்டும், 20 அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமாக அது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மிக விரைவாக செயற்பட்டு அந்த திருத்த வரைவை சட்டமாதிபருக்கு சென்ற வாரமே அனுப்பிவிட்டார்கள். இன்றைக்கு செய்தி வந்திருக்கிறது, சட்டமாதிபர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். இது சர்வஜன வாக்கெடுப்பு இல்லாமலேயே பாராளுமன்றத்தினாலேயே நிறைவேற்றப்படக்கூடியது என்று சொல்லியிருக்கிறார். அவர்களுடைய வேகத்தை பாருங்கள். 2015 நாங்கள் ஆட்சி மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தி அரசியலமைப்பை மாற்றுவோம், ஆனால் முதற்கட்டமாக சில மாற்றங்களை செய்வோம் என்று சொல்லி அந்த மாற்றங்களை செய்வதற்கு 4-5 மாதங்களுக்கு மேல் எடுத்தது 19 திருத்தத்தை கொண்டு வருவதற்கு. அது 18 திருத்தத்தை அகற்றி 17 திருத்தத்திலே இருப்பவற்றை கொண்டு வருவதுதான். ஆனால் 4-5 மாதங்கள் எடுத்தது. இவர்களுக்கு 4-5 வாரங்கள் கூட தேவையில்லை. சிலருக்கு சரியானதை செய்வதற்கு பயம், இவர்களுக்கோ பிழையானதை செய்வதற்கு பயமே கிடையாது. அப்படியான ஒரு அரசாங்கத்தை தான் நாங்கள் எதிர்கொள்கிறோம். 19 திருத்தத்தை அகற்றுவது என்பது இந்த நாட்டை மோசமான ஒரு ஜனநாயக விரோத பாதையிலே கொண்டு செல்லுகிற ஒரு பணி. இதை நாங்கள் திரும்ப திரும்ப அரசாங்கத்துக்கு சொல்லுகிறோம். ஜனநாயகத்தை மேம்படுத்துவதற்காக இந்த நாட்டிலே நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்காக நல்லாட்சி தத்துவங்களை உள்ளடக்கினதாக அரைவாசி தூரம் செல்வதற்கென்று கொண்டு வரப்பட்ட 19 திருத்தம், அது முழு தூரமும் சென்றிருந்தால் நாங்கள் இயற்றிய புதிய அரசியலமைப்பு அமுலுக்கு வந்திருக்கும். ஆனால் அதற்கு முன்னதாக எல்லாம் கவுண்டு கொட்டுப்பட்டு இப்பொழுது இருக்கிற அந்த அரைவாசி தூரம் சென்றதையும் இல்லாதொழிக்கிற ஒரு பணியை அரசாங்கம் முன்னெடுத்திருக்கிறது. இது நாட்டுக்கு கேடானது, ஜனநாயக விரோத செயல். இதை நாங்கள் எதிர்ப்போம் என்பதை அரசுக்கு நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகிறோம். ஜனநாயக விரோத செயல்களிலே ஈடுபட்ட எந்த அரசாங்கமும் நிலைத்து நின்றதாக வரலாறு கிடையாது. அந்த எச்சரிப்பையும் நாங்கள் பல தடவைகளிலே சொல்லியிருக்கிறோம். இந்த நாட்டுக்கு ஒரு புதிய அரசியலமைப்பு தேவை என்பதை இந்த வருடம் ஜனவரி மாதம் 3 ஜனாதிபதி பாராளுமன்றத்திலே உரையாற்றுகிற போது சொன்னார். அதற்கான 4 காரணங்களையும் சொன்னார். நாங்கள் அதை வரவேற்றோம். புதிய அரசியலமைப்பு தேவை என்பது நாங்கள் காலகாலமாக சொல்லி வருகிறது ஒன்று. அதிலே நீங்கள் சொன்ன அந்த 4 விடயங்களிலே 3 விடயங்களை குறிவைத்துத்தான்
நாங்கள் சென்ற ஆட்சியிலே ஒரு அரசியலமைப்பு வரவை கூட ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பதை அவருக்கு நினைவுபடுத்தினோம். அதை எடுங்கள். உங்களுடைய கட்சிக்காரரும் அதற்கு இணங்கி செயற்பட்டிருக்கிறார்கள். அனைத்து கட்சிகளும் இணங்கினதான ஒரு வரைவு ஏற்கனவே இருக்கிறது. அதை நிறைவேற்றுங்கள். நாங்கள் அதற்கு உதவியாக நாங்கள் அதற்கு ஆதரவாக செயற்படுவோம் என்று சொன்னோம். பொது தேர்தலுக்கு பிறகு ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் உரையாற்றுகிற போது சொன்னார், உடனடியாக 19ஆம் அரசியலமைப்பை நீக்கிறதற்கான ஒரு திருத்தத்தை நாங்கள் கொண்டு வருவோம், அதற்கு பிறகு புதிய அரசியலமைப்பை நாங்கள் உருவாக்குவோம் என்று சொன்னார். இந்த நாட்டுக்கு தேவையானது புதியதொரு அரசியல் அமைப்பு. ஒரு நாட்டினுடைய அரசியல் அமைப்பு என்று சொல்லுகிறது ஒரு வெறும் சட்டம் அல்ல, அது அந்த நாட்டிலே வாழுகிற மக்களுடைய மக்கள் தங்களுக்குள்ளே செய்து கொள்ளுகிற ஒரு உடன்பாடு. அதை சமூக ஒப்பந்தம் என்று சொல்லுவார்கள். என்ன விதமாக நாங்கள் வாழப்போகிறோம், எப்படியான ஆட்சி முறையை நாங்கள் கொள்ளப்போகிறோம், எப்படியாக இந்த நாட்டிலே வாழுகிற வித்தியாசமான மக்கள் ஒருவரோடு இணங்கி செயற்பட போகிறார்கள், ஜனநாயக அமைப்புகள் எப்படியாக இயங்கப் போகின்றன என்பதையெல்லாம் வரையறுத்து கூறுவதுதான். அது ஒரு ஒப்பந்தமாக இந்த நாட்டு மக்கள் சேர்ந்து கைச்சாத்திட்டு இதுதான் எங்களுடைய பொது உடன்பாடு, சமூக ஒப்பந்தம் என்று சொல்லுவதுதான் ஒரு நாட்டினுடைய அரசியல் அமைப்பு. இந்த நாட்டை எதிர்கொண்ட மிகப்பெரிய பிரச்சனை அப்படியான ஒரு சமூக ஒப்பந்தம் இல்லாத காரணத்தினாலே எழுந்தது. அது பேரினவாத சிந்தனைகளினாலே, பெரும்பான்மை ஆட்சியினாலே, கூடுதலான எண்ணிக்கையாக மக்கள் தங்க ஒரு மக்கள் இருக்கிற காரணத்தினாலே, அந்த வாக்குப்பலத்தினாலே, தங்களுக்கு இயன்றதை மட்டும் தங்களுக்கு வேண்டியதை மட்டும் செயற்படுத்துகிற போக்கிலே அரசியலமைப்புகளை உருவாக்கினதனாலே உருவான பிரச்சனை. எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக தங்களுடைய உரித்துக்களை, தாங்கள் இந்த நாட்டிலே சமபிரஜைகளாக இருக்கிறோம் என்பதை நிரூபிக்க முடியாமல், அமுல்படுத்த முடியாமல், தங்களுடைய இறைமையை விட்டுக் கொடுக்க வேண்டியவர்களாக மற்ற மக்கள் வாழ வேண்டிய ஒரு துப்பாக்கிய சூழல் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த நாட்டிலே இத்தனை லட்சம் மக்கள் உயிர்களை பலி கொடுத்தார்கள். பல தசாப்தங்களாக நாடு முழுவதுமே ஒரு போர்க்களமாக கூட இருந்தது. அதனை நிவர்த்தி செய்ய வேண்டுமானால், அதனை சரி செய்ய வேண்டுமானால் மிகவும் அத்தியாவசியமாக, மிகவும் அவசரமாக இந்த நாட்டுக்கு ஒரு புதிய அரசியலமைப்பு தேவை. அது ஒரு இனத்துக்கான அரசியலமைப்பாகவும் இருக்க முடியாது. அனைத்து மக்களும் இணங்குகிற ஒரு சமூக ஒப்பந்தமாக அந்த அரசியலமைப்பு இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். 3-2 பெரும்பான்மை இருக்கிறதா? இருந்தால் அதை நாட்டின் நன்மைக்காக, நாட்டிலே வாழுகிற அனைத்து மக்களுடைய நன்மைக்காக உபயோகிக்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்கின்ற சவாலை நாங்கள் அரசாங்கத்தின் முன்பாக வைக்கிறோம். அந்த துணிவு அவர்களுக்கு வேண்டும். அதை செய்ய துணிவார்களானால் எங்களுடைய ஆதரவு அந்த செயலுக்கு நிச்சயமாக இருக்கும். எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இருக்கிற தமிழ் மக்களினதும், தமிழ் பேசுகிற முஸ்லிம் மக்களுடைய ஆதரவோடு அதனை செய்து முடித்தால் அது இந்த நாட்டுக்கு உகந்த ஒரு சமூக ஒப்பந்தமாக, ஒவ்வொரு மக்கள் இணங்கி கைச்சாத்திடுகிற, உடன்படுகிற ஒரு ஆவணமாக அது மிளிரும். அதை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். சரியான திசையிலே சென்றிருக்கிற 19ஆம் திருத்தத்தை அகற்றக்கூடாது என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதிலே கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் திரு சம்பந்தன் நேற்றைக்கு சொல்லியிருக்கிறார். 19ல கை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்குங்கள். எங்களுடைய பங்களிப்பு இருக்கும், மற்ற மக்களுடைய பங்களிப்பு இருக்கும். தாராள மனப்பான்மையோடு சிந்திக்க வேண்டும். இந்த நாட்டிலே வாழுகிற அனைவருக்கும் இந்த நாடு உரியது என்பதை அந்த சமூக ஒப்பந்தம் ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். அப்படி செய்தால் இந்த நாடு ஒரு சுவிட்சமான பாதையிலே செல்லும். அதை அப்படி செல்லுமா இல்லையா
என்று நிர்ணயிக்கின்ற பொறுப்பு இன்றைக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோடு உங்களை ஆட்சியிலே மக்கள் அமர்த்தியிருக்கிற காரணத்தினாலே அந்த பொறுப்பு முற்று முழுதாக உங்களுடைய தலையிலே இன்றைக்கு சுமத்தப்பட்டிருக்கிறது. இன்றைய ஆட்சியாளர்களுடைய தலையிலே சுமத்தப்பட்டிருக்கிறது. அதை சரியாக செய்தால் நாடு சுபிட்சமடையும், இல்லாவிட்டால் நாடு திரும்பவும் அதல பாதாளத்திலே தள்ளப்படும். நன்றி, வணக்கம்.